நான் இன்றைக்கி பேச போகிற இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிங்க்ஸ், லவ், அப்பா வாங்கி தந்த பைக் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இதில் ரொம்ப லேசியாகவும் இருப்பார் அவர். இப்படி இருக்கிற அவர் லைஃப்பில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக்காக ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன நடந்தது தான் இந்த ஸ்டோரி. இதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு மாஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மாஸ் கிடையாது, கிளாஸ். ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மலையாள படம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து நிஜான் ஸ்டீவ் லோபஸ். 2014 ரிலீஸான ஒரு மலையாள படம். இந்த படம் வந்து எனக்கு எப்படி அறிமுகம்னா, ஃபிலிமி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் மூவி லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த மூவி தான் இந்த படம். இந்த படம் இப்போ யூடியூப்லேயே அவைலபிளாக இருந்தது. இந்த படத்தை பார்க்குறதுக்கு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அது யார் டைரக்ஷன், யார் நடிச்சிருக்காங்க, அதை டெக்னீஷியன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இதோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் ரவி. இவர் பேசிக்காக ஒரு சினிமோட்டோகிராஃபர். ஆனால் இவர் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்து ஆனையும் ரசூலும். அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் செகண்டாக பண்ணது தான் இந்த நிஜான் ஸ்டீவ் லோபஸ் இந்த படம். இது இல்லாமல் கம்மாட்டி படம், இப்போ லேட்டஸ்ட்டாக துறைமுகம்னு சொல்லிட்டு நிவீன் பாலி நடித்தது, இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால், ரொம்ப படங்கள் மேக்ஸிமம் நேச்சுரலாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப மலையாள படத்துக்கே உரித்தான அந்த ஒரு ஸ்லோவான நரேஷனில் தான் இவரோட படங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் உங்கள் மனசில் நிற்கும். அந்த மாதிரி தான் அவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். இதோட ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா யார், இந்த கீத்து மோகன்தாஸும் இவங்களாம் எழுதியிருக்காங்க. இவங்களாம் அந்த சைல்டுஹுட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 80s படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பொம்மை குட்டி அம்மாவுக்கு, ஃபாசில் படங்கள்லாம் இவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ இதோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்கான் ஃபாசில். இவர் யாருன்னா நம்ம ஃபகத் ஃபாசிலோட தம்பி தான். அதேமாரி அஹானா கிருஷ்ணா அவர் ஹீரோயினாக இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு அறிமுகம் ஆக்டர்ஸாக தான் உள்ளே வந்திருக்காங்க. இது இல்லாமல் மியூசிக் வந்து சகாபா சாமான்ட்டு, ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரில, அவர் தான் மியூசிக். பிஜிஎம் வந்து நம்ம கோவிந்த் வசந்த் அவரும் இன்னொருத்தர் சந்திரா வேயாட்டு மால் அவங்களும் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமோட்டோகிராஃபி. பப்புன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு கூலாக மைல்டான ஒரு ஃபீலில் இருந்துச்சு. நீங்கள் அது ஒரு வெயிலில் ஒரு சீன் இருந்தாலும் அந்த வெயிலே வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதேமாரி மியூசிக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பரபரப்பான மியூசிக்லாம் இல்லாமல் கிட்டார், வயலின், பியானோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ நம்ம இதோட ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா, நான் முத சொன்னது தான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு இடத்துல ஒரு லேசியாக இருக்கிறவர், அப்படி அவர் லைஃப் இருக்கிற டைமில் ஃபஸ்ட் டைம் ஒரு கொலையை வந்து ஒரு இடத்துல பப்ளிக்காக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கொலை, அதாவது கொலையை வந்து பார்த்ததுனால அவருக்கு அடுத்தடுத்து அவர் சந்திக்கிற சம்பவங்கள், இதுதான் இந்த ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் வந்து எப்படின்னா, ஒரு ரெண்டு டைப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஒரு புது அனுபவம் நமக்கு வந்து கிடைக்கும் பொழுது அது மூலமாக நமக்கு தெரியாத நம்மக்கிட்ட இருக்கிற சில கேரக்டரை வெளியே வரும். ஒன்று இன்னொன்று வந்து சொசைட்டியில் இருக்கிற ஒரு முகம் இருக்கும்ல, அதோட உண்மையான முகங்களும் தெரிய வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த ஹீரோ வந்து ஒரு பப்ளிக்காக நடக்கிற கொலையை பார்த்து அந்த சாக போகிறவரை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவார்.
அப்போ எல்லாருமே அது முடிஞ்சு வந்தோடனே அவங்க அப்பாலாம் பதட்டப்படுவார். அதுக்கப்புறம் ஆனால் நிறையா பேர் பாராட்டுவாங்க, அவருக்கே தெரியாது இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமாங்கிற மாதிரி எல்லோரும் பாராட்டுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி பப்ளிக்காக நடக்கிற இடத்துல யாரும் போக மாட்டாங்க, அந்த இடத்துல ஸ்கிப் ஆகி போவாங்க. இவர் போல்டாக இறங்கி அவரை காப்பாற்றிடுவாரு. ஸோ அப்போ தான் தெரியும், அவருக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த கொலை பண்ணவரை பார்க்கும்போது அவரை ட்ராக் பண்ணி பின்னாடியே போய் அவர் வீட்டை கண்டுபிடிப்பார். ஸோ அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்பார். ஸோ இப்படியே கதை போயிட்டே இருக்கும். இது மூலமாக வந்து அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு யங்ஸ்டராக இருந்த லைஃப்லேருந்து தாண்டி ஒரு மனிதாபிமானம், அன்பு, அக்கறை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவரோட லைஃப் மாறும். புது அனுபவமாக இருக்கும், ரொம்ப ட்ராஜடியான அனுபவமாகவும் மாறும். அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி லைஃப் மாறுது அப்படிங்கிறப்ப, அவர் வந்து நம்பிக்கையாக இருந்த சொசைட்டி, அவங்க அப்பாவே ஒரு போலீஸு, பட் போலீஸ்னாலே ஹெல்ப் பண்ண முடியாது, அது பண்ணுற வேலையை தான் பார்த்துட்ருப்பாங்கங்கிறபோது அவருக்கு ஒரு ஏமாற்றம் வரும், அந்த உலகத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரும். ஸோ அதுலேருந்து அப்படியே அவர் தனிமையாக மாறுவார். ஸோ இப்படி தான் இந்த படங்கள் போகும். நமக்கே ஒரு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அனுபவத்தை ஃபேஸ் பண்ணுவோம், அந்த அனுபவத்தினால நமக்கு ஒரு சில கேரக்டர் நம்மக்கிட்டேருந்து வெளிப்படும், அது நமக்கே தெரியாது. நம்ம யோசித்து பார்த்தோன்னா தெரியும், ஃபஸ்ட் டைம் அந்த அனுபவத்தை நம்ம பண்ணியிருக்கும் பொழுது அது மூலமாக நம்மளோட கேரக்டர் நிறையா வெளிப்படும். அதேமாரி நம்ம பொதுவான ஒரு பார்வையில் இருக்கிற சமுதாயம், போலீஸ்னால் நல்லவங்க அப்படிங்கிற ஜென்ரலான ஒரு இருக்கிற அந்த பார்வை ஒரு சில ரியல் அனுபவத்தின் மூலமாக அதோட பல முகங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இது நல்லது கெட்டதுன்னு இல்லை, நம்மளோட பார்வையில் அது தப்பாக இருக்கலாம், அவங்களோட ஜாப் அந்த தொழில் ரீதியாக அவங்க பார்க்கும் பொழுது, அவங்க கடமை ரீதியாக பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு சரியாக இருக்கலாம். ஸோ அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் ஹைலைட் என்னென்னா, யாருமே வில்லன்னே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒருத்தரை வில்லன் மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவருக்கும் இன்னொரு சைடு இருக்கும், ஒரு கிரே சைடு இருந்தால் ஒரு ஒயிட் சைடு இருக்கும், இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கும். யாருன்னு வில்லன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த படம் பார்த்துட்ருக்கும் பொழுது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்து அப்படியே ஒரு டயர்டாக உட்காந்துருக்கும் பொழுது அப்படியே லைட்டாக வெயில பார்த்துட்டு வெளியே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படி தான் இந்த படம் ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரியே இருந்தது. ஏன்னா அதோட நரேஷன் ஸ்டைலும் அதோட அந்த ஹீரோவோட மேனரிசமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட மியூசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூஃபி மியூசிக் மாதிரி தான் இருந்தது. சூஃபி மியூசிக் மாதிரி ரொம்ப பரபரப்பு இல்லாமல், ஒரு ஆக்ஷன் சீனில் கூட பியானோ வாசிச்சிட்ருப்பாங்க, இல்லாட்டி வயலின் போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்தது, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஸ்லோ மூவி தான், ஆனால் நல்ல படமாக இருந்தது. கண்டிப்பாக இதை பாருங்கள், இது அண்டர் ரேட்டட் மூவி தான், ஆனால் நல்ல மூவின்னே சொல்லுவேன். நம்ம இதேமாரி வேறு ஒரு புத்தகத்துலேயோ கண்டிப்பாக புத்தகத்தில் சந்திப்போம். ஏன்னா நம்ம இதுக்கு லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்குமே நம்ம வந்து படத்தை பற்றி பேசியிருக்கோம், நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு புக்கை பற்றி பேசலாம். பொதுவாக இது எப்பயுமே நான் ஒரு படத்தை பற்றி சொல்லும்போது அது ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறது வழக்கம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸே கூட நான் பார்க்குற பார்வைக்கும் இன்னொருத்தர் பார்க்குற அதே படத்தை பார்க்குறதோ அதே புத்தகத்தை படிக்கிற பார்வைக்கும் மாறுபடும். ஸோ ஜஸ்ட்டு இந்த படம் நல்லா இருக்குது, எனக்கு பார்க்க நல்லா இருக்குது, இந்த அந்த மைண்ட் செட்டை அவங்களுக்கு செட் பண்ணிட்டா அந்த வைப்பில் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்குங்கிறது கண்டி சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஸ்லோ மூவி தான், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான படம் பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.